ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடேவின் சினிமா டுடே. இயக்குநராக பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்த நம்ம சசிகுமார் பார்த்தீங்கன்னா நடிகராகவும் ஆரம்பத்தில் நல்ல படங்களே கொடுத்து வந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பில் எக்கச்சக்க படங்கள் வெளியான நிலையில் சொல்லிக்கொள்ள அளவுக்கு எந்த ஒரு படமும் வெற்றி பெறலை அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மந்திரமூர்த்தி இயக்கத்தில் அயோத்தி அப்படின்ற திரைப்படத்தை சசிகுமார் நடிச்சிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு ஜோடியாக பிரியா அஸ்ராணி நடிச்சிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குக்கு வித்து கோமாளி புகழ், யஷ்பால் சர்மா போன்ற பலர் இப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அயோத்தி படம் ஏற்கனவே திரையரங்குகளில் வெளியாகி ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்று ஓரளவுக்கு ஒரு நல்ல வசூலியை பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த திரைப்படத்துக்கு வந்து போதுமான ப்ரொமோஷன் இல்லாத காரணத்தினால வந்து அந்த அளவுக்கு திரையரங்கில் ஓட்டப்படலை அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் வந்ததுனால சீக்கிரமாகவே அந்த திரைப்படத்தை தியேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான கதைகளில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அந்த திரைப்படம் கொடுத்துருக்கு. அயோத்தி படமும் பார்த்தீங்கன்னா இதில் மிகவும் வித்தியாசமான கதைகளம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஊரு விட்டு ஊர் வந்த ஒரு குடும்பத்து பெண் ஒருவர் இறந்து போன நிலை அவங்களுடைய குடும்பத்தோடைய விருப்பப்படியே பல சிரமங்களுக்கு உட்பட்டு அவர்களுடைய சொந்த ஊருக்கே வந்து அவங்களுடைய உடலை அனுப்பி வைப்பது தான் அயோத்தி படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா இது போன்ற வித்தியாசமான கதைகளை சசிகுமார் நடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனக்கச்சிதமாக நடிச்சிருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பாராட்டுகளை பெற்றாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து கல்லா கட்ட அயோத்தி படம் வந்து தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே திரையரங்குகளில் வெளியான படங்கள்லாம் வந்து சில காலத்துக்கு பிறகு வந்து ஓடிடியில் வெளியாகுவது வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திரையரங்கல ஒரு 50 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிடில கொடுத்து அதன் மூலமா வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா அயோத்தி படமும் வந்து G5 ஓடிடி தளத்துல வெளியாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளியாகியும் இருக்கு. திரையரங்குகள்ல சென்று பார்க்காதவங்க வந்து இப்போது வீட்டில இருந்தே இந்த படத்தை பார்த்து ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மதங்களை கடந்து மனிதாபிமானம் இருப்பதை இந்த படம் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. இப்போதும் பாத்தீங்கன்னா பலர் வந்து சாதி மதம் ஆகியவற்றால் பிளவுபட்டுதான் இருக்காங்க. மேலும் வந்து அவங்களை வந்து தீண்ட தகாதவர்கள் போல நடத்தி வராங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்கும்படியா அயோத்தி படம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே அயோத்தி படத்தை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சமீப காலமாகவே வந்து சசிகுமார் நடிக்கிற எந்த ஒரு திரைப்படமும் வந்து அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறல அப்படின்னு சொல்லலாம். நல்ல கதை களம் கொண்ட நிறைய திரைப்படங்களை ஒரு நடிச்சாலும் யாருமே வந்து ஒரு திரைப்படங்களை பார்க்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான ப்ரொமோஷன் திரைப்படத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வெளியாகி பல மாதங்கள் கழிச்சு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து இப்படி ஒரு திரைப்படம் வந்துச்சா அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய திரைப்படங்கள் வந்து வெளியாவது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி திரைப்படமும் வந்து போதுமான ப்ரொமோஷன் இல்லாத காரணத்தினால அந்த அளவுக்கு வந்து தியேட்டரில் ஓடல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால வந்து நிறைய பேருக்கு இந்த திரைப்படம் ஒன்று வெளியாகி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் நல்ல ஒரு விமர்சனங்களை பெற்று வர நிலையில் வந்து நம்ம சசிகுமார் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபிலிம் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.